ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் 2017 இந்த தேர்வுக்கு உளவியல் பகுதியில் இதுக்கு முன்னாடி வந்த ஒரிஜினல் க்வெஸ்சன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். உளவியல் பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்த வீடியோஸில் இது 21வது வீடியோ. அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்காக வெளியிட்டிருக்க ஆடியோஸ் அண்ட் வீடியோஸோட டோட்டலில் இது 34வது வீடியோ. இப்போ நம்ம சம்மை எடுத்துக்கலாம். இது ஒரிஜினல் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள். கேள்வி என்னென்னா, எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வெட்டும் புள்ளி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கேள்வி தான். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இது எக்ஸ் ஆக்சஸ்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஒய் ஆக்சஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டும் வெட்டும் புள்ளி எதுன்னு கேட்குறாங்க. வெட்டும் புள்ளினா இந்த இடத்துல 0,0 தான் இது ரெண்டும் வந்து வெட்டும், அதாவது கிராஸ் ஆகும். அப்போ இதோட இந்த கேள்விக்கான பதில் வந்து 0,0, அதாவது ஆப்ஷன் டின்றதை நம்ம பார்த்த உடனே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. 3x + 2y = 5 என்ற கோட்டின் சாய்வு, அதாவது சாய்வுனா ஸ்லோப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்லோப் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y = mx + c அப்படின்ற இந்த ஃபார்மெட்டுக்கு அவங்க எதை கொடுத்துருந்தாலும் மாற்றிக்கணும். இந்த ஃபார்மெட்டுக்கு இதில் m-ன்றது தான் ஸ்லோப்புன்னு நாம் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ y = mx + c சொல்லி எந்த ஈக்குவேஷனை கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கணும். இதில் c-ன்றது கான்ஸ்டன்ட்டு, m-ன்றது ஸ்லோப்பு, x, y-ன்றது இங்கே கொடுத்துருக்க அந்த வேரியபிள்ஸு. சரி, இப்போ பாருங்கள், 3x + 2y நான் இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணுன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 3x + 2y = 5 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எனக்கு y = தான் வேணும். அப்போ நான் இந்த 2y-ஐ மட்டும் வச்சுட்டு மற்ற இந்த 3x-ஐ அந்த சைடு கொண்டு போகிறேன், இன்னொரு சைடு, அதாவது ரைட் சைடு கொண்டு போகிறேன், லெஃப்டில் இருக்கிறத. அப்போ இதை மட்டும் நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போகும்போது எனக்கு 2y = 5, அதே மாதிரி -3x வந்துடும், சரிங்களா? 5 - 3x. இது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம mx + c ஃபார்மெட்டில் எழுதணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு 3x வரணும், அதுக்கு அடுத்தது எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். கான்ஸ்டன்ட்னா ஒரு நம்பர், சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3x, அதாவது -3x ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 5-ன்றதை +5 எழுதிக்கிறேன். ஸோ இதில் இதனோட மீனிங் வந்து மாற போகிறதில்ல. 5 - 3x-னாலும் -3x + 5-னாலும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ அடுத்ததாக பாருங்கள். ஸோ அப்போது எனக்கு என்ன வேணும்னா y = தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், நான் இந்த 2y + 2 இருக்கிறத அந்த சைடு கொண்டு போகணும், அடுத்த சைடு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது இது 2 × y-ன்னு இருக்குது. அப்போ 2 × y-ன்னு இருக்கிறத நான் அடுத்த சைடு கொண்டு போகும்போது 2-ன்றது டிவிஷனில் வரும். அப்போ 2-ன்றது டிவிஷனில் வரும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், அப்போ y = இது எல்லாத்தையும் சேர்த்து 2-ன்றது டிவைட் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இதையே நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா, இதை ஒரு தனியாகவும் இதை தனியாகவும் எழுதலாம். அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி கிடைக்கும், -3x/2 அப்படின்னு எழுதலாம், +5/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது y = -3x/2 + 5/2 நம்ம எழுதிட்டோம். இப்போ நாம் இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், y = -3x/2 - 3x - 3x/2 + 5/2 ஃபார்மெட்டு கொண்டு வந்துட்டோம். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா m-ன்றதை நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸ் பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் ஸ்லோப்பு. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பக்கத்தில் எது இருக்குது, எனக்கு -3/2 இருக்குது. அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்லோப், அதாவது சாய்வுன்றதை சொல்லுவோம். அப்போ -3/2 எந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் பாருங்கள், அப்போ இந்த இடத்துல இருக்குது. அப்போ -3/2 இதுதான் ஆன்சர் ஆப்ஷனாக நாம் சூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். சப்போஸ் இதே கேள்வியில் வந்து கான்ஸ்டன்ட் என்ன, c என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து 5/2 பதிலாக நீங்கள் எழுத தெரியணும், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஒரு கோளத்தின் கன அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு சென்டிமீட்டர் ஆரம் வேற கொடுத்துருக்காங்க, அதாவது ரேடியஸ் வந்து =1 அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா நமக்கு தெரியும், இதோட ஃபார்முலா கோலத்தின் கன அளவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4/3 πr³ ஃபார்முலா, சரிங்களா? இதோட கன அளவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க r = 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் r = 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிறது 4/3, அப்புறம் பை, r-ன்ற இடத்துல 1, அப்புறம் க்யூபு, r-ன்ற இடத்துல 1³, அவ்வளோதான். 1³னா வெறும் 1 தான் வரப்போகுது. அப்போது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 4/3 வெறும் பை தான் வரப்போகுது. ஏன்னா 1³னாலும் 1 × 1 × 1 வெறும் 1 தான்.
அப்போ ஒன் இன்ட்டு எனி திங் அதே வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரப்போகுது. அப்போ 4/3 pi அப்படியே வந்துடுது. ஸோ அப்போ அப்போ இதுதான் கன அளவு நம்ம சொல்கிறோம். அப்போ இது எந்த இடத்துல இருக்குது? 4/3 pi எந்த இடத்துல இருப்பாருங்க? 4/3 pi இங்கே தான் இருக்குது. அதாவது சின்ற ஆப்ஷனில் இருக்குது. அவ்வளோதான் பதில், வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸாம்பிள் இந்த ஆறுன்னு வேறு இடத்துல 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பதில் கிடைக்கும். அதை தான் ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். ரகு ஒரு பொம்மையை 27.50 வாங்கி ரூபாய் 28.60 விற்றான். அவனுடைய லாப சதவீதத்தை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாங்கின விலை 27.50, சரிங்களா? அப்புறம் விற்ற விலை வந்து 28.60. அப்போ லாபம் என்னன்னு கேட்குறாங்க. வாங்கின விலை அப்படின்றத நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து 27.50. வாங்கின விலை வந்து காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நடுவில் ப்ராஃபிட் வரும், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வரும். செல்லிங் ப்ரைஸ்னால் விற்ற விலை. அந்த செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலைன்றது 28.60. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப்பு, அந்த கேப்பு தான் நம்ம ப்ராஃபிட்னு சொல்கிறோம். வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்கும்போது தான் லாபம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, இந்த 27.50 28.60 இருக்க வித்தியாசம் வந்து 1.10. அப்போ லாபம் எவ்வளோ? 1.10. எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. லாபத்தின் சதவீதம் என்ன அதானே கேட்குறாங்க. அவனுடைய லாப சதவீதத்தை கணக்கிடுங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறதா இருந்தால் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்ற இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். அப்போ ப்ராஃபிட்னு வர இடத்துல 1.10 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு வர இடத்துல, அதாவது அவன் செலவு பண்ண மூலதனம், அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். 27.50. ஸோ 27.50 சொல்கிறோம். இதை நாம் எதோட மல்டிப்ளை பண்ணோம்? இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணணும். இதை நான் வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் லாபம், லாபம்ன்றது வந்து லான் போடுறோம், லாபம் டிவைடட் பை அவங்க செய்த செலவு. சரிங்களா? இப்படி எழுதிக்கலாம், லாபம் பை செலவு இன்ட்டு 100, அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜை கொடுக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜை கொடுக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம செய்கிறோம். அப்போ 1/10 × 27.50 × 100. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டெசிமலில் 2 decimal இருக்குது, இங்கே கீழே 2 decimal இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1.1/27.5 இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 1.1/27.5 மேலே 1 decimal இருக்குது, கீழே 1 decimal இருக்குது. அப்போ ரெண்டு சைடையும் நான் என்ன பண்ணுறேன், 10 பெருக்கிறேன். ரெண்டு சைடுமே 10 பெருக்கிறேன். இப்போ மேலேயும் 10 பெருக்கிறேன், கீழேயும் 10 பெருக்கிறேன். அப்படி பெருக்கும்போது சமமாக பெருக்கிறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அப்போ 10 × 1.1 = 11 மாறும். 10 × 27.5 வெறும் 275 மாறும். இதை நம்ம எதோட பெருக்க போகிறோம்? 100 பெருக்க போகிறோம். பாருங்கள், இந்த 11 × 275 இதை நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னா 11 வந்து ஒரு வாட்டி போகும். இந்த 275 11 ரெண்டு வாட்டி போகும், பேலன்ஸ் 5 இருக்கும். அந்த 5 பார்த்தீங்கன்னா 55 அகெயின் இருக்கும். 55 11 வந்து 5 times போகும். அப்போலாம் எனக்கு 11 மேலே ஒரு வாட்டி, கீழே 275 25 வாட்டி. அப்போது இந்த 100 இந்த 25 கேன்சல் பண்ணால் விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைக்க போகிறது 4 கிடைக்க போகுது. அப்போ 4% அப்படின்றது ஆன்சராக கிடைக்க போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4% எந்த இடத்துல இருக்குது? ஆப்ஷன் டியில் 4% அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ அடுத்து சில பேருக்கு இது கேல்குலேஷன் போட தெரியலன்னா அதுக்கும் வழி சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு 11 கீழே 275 வந்துருச்சு இன்ட்டு 100, இது எப்படி போகிறதுன்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள். மேலே 11 இருக்குது, கீழே 275, கீழே பாருங்கள் 5 முடியுது. நல்லா புரிஞ்சுங்க, 11 5 வெறும் 5 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 55 கிடைக்கும். சரிங்களா? 11 பார்த்தீங்கன்னா அப்போ 5 முடிகிற மாதிரியான ஒரு வேல்யூ வரணும். 11 × 10 அப்படின்னு பார்த்தா 110, 11 × 20 பார்த்தா 220. அப்போ அதை விட அதிகமாக இருக்குது. அப்போனா கண்டிப்பாக 20 மேலே போகணும், ஆனால் 5 முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இது 1 இது 25 தான் போயாகணும் அப்படின்றத நாம் ஈஸியாக சொல்ல முடியும். அப்போது இந்த 25 100 அகைன் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது டிவிஷன் பண்ணிங்கன்னா வெறும் 4 கிடைக்கும். அப்போது ஆன்சர் வந்து ஃபைனலாக 4% அப்படின்றத நாம் சொல்ல முடியும். சரி, இப்போ அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். கீழ்கண்ட கேள்விக்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் மிகவும் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சிறைசாலையில்
எப்பொழுதுமே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்பிகள், கைதிகள், காவல் அதிகாரி, அப்புறம் பூட்டுகள். கண்டிப்பாக சிறைச்சாலை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அவங்க தப்பி போகாமல் இருக்கிறது பூட்டுன்றது ஒரு விஷயம் தேவைப்படும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ பதில் வந்து பூட்டுகள், அவ்வளோதான். டீன்றது தான் ஆப்ஷன். அடுத்ததாக பாருங்கள், அருணா ஒரு கேக்கை இரண்டு சம துண்டுகளாக வெட்டினார். நான் வந்து ஒரு கேக் எடுத்துக்கிறேன், சரிங்களா? பாருங்கள், ஒரு கேக்கை வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை இரண்டு துண்டுகளாகனா இப்படி ஒரு கோடு போட்டுறேன். இப்போ ரெண்டு துண்டாக வெட்டியாச்சு, அதில் ஒரு துண்டை சம அளவுள்ள சிறு சிறு துண்டுகளாக வெட்டினாள். அப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு துண்டை மட்டும் என்ன பண்ணுறா, சம அளவுள்ள சிறு சிறு துண்டாக வெட்டுறா. அப்படி வெட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறு துண்டின் எடை 20 கிராம், ஒரு சின்ன துண்டோட எடை வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, 20 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சின்ன துண்டோட எடை வந்து 20 கிராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக, மொத்தம் அருணாவிடம் 7 கேக் துண்டுகள் இருந்தால். மொத்தம் 7 கேக் துண்டுனா இது ஒரு பெரிய துண்டு, இது இல்லாமல் இன்னும் ஒரு 6 துண்டு இருந்தால் தான் 7 கேக் துண்டு இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ வெட்டுறேன், இது 1, இது 2, இது 3, 1, 2, 3, அப்புறம் 4, அப்புறம் 5. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இந்த இடத்துல 6 துண்டு வந்துருச்சு, அப்புறம் இந்த ஒரு பெரிய துண்டு, மொத்தமாக 7 துண்டு வந்துருச்சு. அதுதான் இப்போ சொல்கிறாங்க, மொத்தம் அருணாவிடம் 7 கேக் துண்டுகள் இருந்தால் அவளிடம் இருந்த முழு கேக்கின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க, இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்ட பிறகு அந்த ஒரு துண்டோட அளவு வந்து 20 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த அளவு வந்து, ஒரு சின்ன கேக்கோட அளவு வந்து 20 கிராம்னா, எனக்கு சின்ன சின்ன கேக் எத்தனை இருக்குது, 6 கேக் இருக்குது. அப்போ 6 கேக் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 6னு போட்டால் 120 கிராம் கிடைக்கும். அப்போ ஒரு ஒரு சைடில் இருக்க பாதி கேக்கோட எடை வந்து 120 கிராம்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு சைடு பாதியும் வந்து அதே 120 கிராம் தான் எடை இருக்க முடியும். அப்போ நிச்சயமாக இந்த 120 கிராம் ப்ளஸ் இந்த 120 கிராம் ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா 240 கிராம் தான் ஆன்சராக வர முடியும். அப்போ இதுதான் ஆப்ஷன் பின்றதை நாம் தைரியமாக ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷன் பி, சரிங்களா? அப்போ 240 கிராம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், கீழே 2 வாக்கியங்கள், 1 ரோமன் லெட்டர் 1 மற்றும் 2 கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்பாக 2 முடிவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளன, அதாவது கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. எந்த முடிவு வாக்கியங்களின் தொடர்பாக எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்பதை குறிக்கவும். அதாவது மேலே 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க, இந்த 2 வாக்கியத்தை பேஸ் பண்ணி கீழே 2 முடிவுகள் கொடுத்துருக்காங்க. அந்த எது வந்து சரியாக அந்த மேலே கொடுத்துருக்க வாக்கியத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள், மேலே கொடுத்துருக்க வாக்கியம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வாக்கியம் வந்து எல்லா மலைப்பகுதியிலும் சூரியன் மறையும். பாருங்கள், எல்லா மலைப்பகுதியிலும் சூரியன் மறையும் இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2வது வாக்கியம் வந்து எக்ஸ் ஒரு மலைப்பகுதி. அப்போலாம் இதுலேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது, எக்ஸுன்றது ஒரு மலைப்பகுதி, எக்ஸுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி, இது வந்து சூரியன் மறையும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா மலைப்பகுதியிலும் சூரியன் மறையும், அதே மாதிரி இந்த இடத்தோட பேர் என்ன, எக்ஸுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சு கன்க்ளூஷன் என்னப்பா சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் கன்க்ளூஷன், அதாவது முதல் முடிவு, எக்ஸில் சூரியன் மறையும். ஆமாம், எக்ஸில் சூரியன் மறையும். அப்போ முதல் கன்க்ளூஷன் டெஃபினட்டாக கரெக்டுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், மலைப்பகுதியை தவிர வேறு எங்கும் சூரியன் மறையாது. இந்த கன்க்ளூஷன், அதாவது இந்த முடிவு நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், கடல் பகுதிகளில் சூரியன் மறையும், நீங்கள் இருக்கக்கூடிய வேறு எதனா நிலப்பகுதிகள் இருந்தால் கூட அங்கே கூட சூரியன் மறையிறத பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது வெறும் மலைப்பகுதியில் தான் சூரியன் மறையுன்றது தப்பான ஒரு முடிவு, அதனால் 2வது வந்து தப்பு. அப்போது எனக்கு முதல் சொல்லியிருக்க அந்த முடிவானது சரியாக இருக்குது, 2வது இருக்கிறது தவறாக இருக்குது. அப்போது 1 மட்டும் கரெக்டு, அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஏ ஆப்ஷனில் இருக்குது. அப்போது 1 மட்டும் சரியான முடிவு, அவ்வளோதான், ஏன்றது பதிலாக இருக்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்ததாக பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகைகளில் காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொல்லன் அதுக்கு பதில், அதுக்கு வந்து பட்டறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொத்தனாருக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் குண்டு நூல் வரும் அப்படின்னு பதில் சொல்லிவிட்டு அடுத்தது போயிடலாம். குற்றவாளி ஒருவர் திருந்தி வாழ முயற்சிக்கும் போது உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும், இது வந்து சைக்காலஜி கேள்வி. அப்போ அதற்குரிய ஒத்துழைப்பை தருவேன், ஒத்துழைப்பு மறுப்பேன், குற்றவாளி திருந்தவே முடியாது, உயர் அதிகாரியின் அனுமதி பெற்று செயல்படுவேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் திருந்தணும்னு நினைக்கும் போது நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது தான் நல்லதாக இருக்கும், அதனால் ஒத்துழைக்கிறது தான் பதில், அதாவது ஏ ஆப்ஷன், அவ்வளோதான்.
அடுத்து பாருங்க, அடுத்து வரும் இரண்டு வினாக்களில் தனித்து நிற்பது எது என்பதை காணவும். அதாவது இதில் எது வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து எஸ்வியூடி இருக்குது, எஸ்வியூடி இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு அப்புறம் ஏபிசிடியில் டி வரும், அப்புறமா யூ வரும், அப்புறம் வி வரும். அதாவது எஸ் டியூவி வரும், இதுதான் ஆர்டர். சரிங்களா, இப்போ பி பாருங்கள், எஃப்ஜிஹெச்ஐ கொடுத்துருக்காங்க, நான் அதை அதை கடைசியாக சொல்கிறேன். இப்போ சி எடுத்துக்கங்க, சிஎஃப்இடின்னு இருக்குது, சிஎஃப்இடி பாருங்கள், சிக்கு அடுத்தது டி வரும், இ டிக்கு அடுத்தது இ வரும், இக்கு அடுத்தது எஃப் வரும், இதுதான் ஆர்டர். அடுத்தது டி ஆப்ஷன் டி பாருங்கள், ஐ எல் கே ஜே, ஐக்கு அப்புறம் எனக்கு ஜே வரும், ஜேக்கு அப்புறம் எனக்கு கே வரும், கேக்கு அப்புறம் எல் வரும், இதுதான் ஆர்டர். சரிங்களா, ஆனால் இந்த பிஎம் ஒருத்த வரைக்கும் பாருங்கள், எஃப் ஜி ஹெச் ஐ இருக்கு, எஃப்க்கு அடுத்தது எனக்கு என்ன வரும், ஐயா வரும், ஐ வராது, என்ன வரணும், ஜி தான் வரும். ஆனால் இந்த இடத்துல ஜி இருக்கணும், இல்லை, அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்குது, அப்போ இதுதான் தப்பு, அப்போ ஆப்ஷன் பி வந்து தவறானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம், அல்லது வித்தியாசமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏபிசிடி ஆர்டரில் பார்க்குறீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, அந்த ஏபிசிடி ஆர்டரில் ஃபஸ்ட்டு எனக்கு எஸ் டியூவி வரும், வேணால் இங்கே எழுதி வேணால் காட்டிடுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச்ஐஜே கேஎல் எம் என்ஓபிக்யூஆர்எஸ் டியூவி டபிள்யூஹெச்ஒய்இசட் பாருங்கள், எஸ்ஸுக்கு அப்புறம் டியூவி, அதான் எஸ்ஸு நான் ரெண்டு இடம் தள்ளி, அதாவது மூணாவது இடத்துல டி அப்புறம் யூவி வருது, அப்புறம் சிக்கு அப்புறம் பாருங்கள் சி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டி வருது, ஆனால் அந்த டி வந்து மூணு இடம் தள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் இஎஃப் அப்படியே வருது, ரிவர்ஸில் இஎஃப் வருது. அப்போ எஸ் மூணு இடம் தள்ளி டி, ரிவர்ஸில் யூவி, சி மூணு இடம் தள்ளி டி, ரிவர்ஸில் இஎஃப், ஐ மூணு இடம் தள்ளி ஜே, ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஎல். ஆனால் எஃப் மூணு இடம் தள்ளி ஜி இருக்கணும், ஆனால் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது, அப்போ இதுதான் வித்தியாசமாக இருக்குது, அதனால் இது தப்பு, தட்ஸ் ஆல். அப்புறம் அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி, எது இதில் எது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எக்ஸ் கதிர்கள் அப்புறம் தொலைபேசி வானொலி கணினி, நல்லா புரிஞ்சுங்க, தொலைபேசி வானொலி கணினி இதெல்லாமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். சரிங்களா, ஆனால் எக்ஸ் கதிர்கள்ன்றது இட் இஸ் அ ரே, ஒரு கதிர்வீச்சு. சரிங்களா, அதனால் இந்த ஏன்றது தான் ஆப்ஷனாக இருக்க முடியும். சரிங்களா, அதாவது ஏ தான் வித்தியாசமாக இருக்கு. பாருங்கள், புத்தகம் என்பதை கடிகாரம் என்று அழைத்தால், கடிகாரம் என்பதை பை என்று அழைத்தால், பை என்பதை அகராதி என்று அழைத்தால், அகராதி என்பதை ஜன்னல் என்று அழைத்தால், எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்லலாம். நாம் எதை யூஸ் பண்ணி நம்ம புக்ஸ் எடுத்துன்னு போக முடியும், கண்டிப்பாக பேக் யூஸ் பண்ணி தான் எடுத்துன்னு போக முடியும். அப்போ பையன்றது தான் பதில். ஆனால் பையன்றதை இங்கே எப்படி மாற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ புத்தகம்னா புத்தகம்னு சொல்லக்கூடாது, அதோட கோடிங் வேர்டு வந்து கடிகாரம். அப்போ என்ன அர்த்தம், கடிகாரம்னு சொன்னால் அதோட மீனிங் வந்து புத்தகம். அதே மாதிரி பையன்னு சொன்னால் அதோட மீனிங் வந்து கடிகாரம், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புத்தகம் என்பது கடிகாரம், கடிகாரம் என்பது பை. அதே மாதிரி இப்போ கேள்வி வந்து நம்ம புத்தகத்தை கொண்டு போகிறதுக்கு என்ன கொண்டு எதை யூஸ் பண்ணணும்னு கேட்கும்போது பையை யூஸ் பண்ணும். அப்போ பை என்பது என்னது, அகராதி. அப்போ ஆன்சர் என்ன, அகராதி. அப்போ முதல் ஆப்ஷன் ஏன்றது பதில், அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்கள், ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டு கே வரைக்கும் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க, எனில் ஒன் கியூப் டூ கியூப் ப்ளஸ் அப் டு கே கியூப் ஈக்குவல் டு என்ன, அதான் கேள்வி. ரொம்ப சிம்பிள், இங்கே பாருங்கள், இது என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டாட் 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 அப் டு என் வரைக்கும் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூன்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒன் கியூப் ப்ளஸ் டூ கியூப் ப்ளஸ் த்ரீ கியூப் ப்ளஸ் டாட் 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 அப் டு என் கியூப் அப்படின்னா, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா என்ன்ற எழுத்துக்கு பதிலாக கேன்றது இருக்குது, அவ்வளோதான். அப்போனா நம்ம என்ன பண்ண போகிறோம், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூன்னு எடுத்துக்க போகிறோம், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூன்னு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ. சரிங்களா, பாருங்கள், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூன்னு எழுதிக்கிறோம், இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோடய மதிப்பு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டு கே வரைக்கும் ஈக்குவல் டு இந்த வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட மதிப்பு பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டு கே ஈக்குவல் டு பி,
அப்போது கே ஈக்குவல் டு பி. அப்போ என்ன அர்த்தம்னா, இதோட மதிப்பு வந்து நான் கேல்குலேட் பண்ணதுக்கு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூன்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன், தட் இஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஒன் கியூப் டூ கியூப் அப் டு கே கியூப் வரைக்கும் கேல்குலேட் பண்ணுறேன்னா, ஒன் கியூப் ப்ளஸ் டூ கியூப் ப்ளஸ் த்ரீ கியூப் ப்ளஸ் அப் டு கே, இதை என்னென்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அப் டு கே கியூப், இது என்ன வரும்னு கேள்வி கேட்குறாங்க. இது என்னவா வரும்னு கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும், நாம் வந்து க்யூபில் இருக்கிறத கேல்குலேட் பண்ணணும்னா அப்படியே இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதானே. அதானே இங்கே ஃபார்முலா வருது பாருங்கள், இந்த இதுக்கான ஃபார்முலா என்னவோ அப்படியே க்யூப் கொடுக்கும்போது அதுக்கு ஸ்கொயர் ஆகுது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வர வேண்டியது, இதோட மொத்த மதிப்பு வந்து எனக்கு பின்னு சொல்லும்போது இதோட மொத்த மதிப்பு வந்து பி ஸ்கொயராக தான் இருக்க முடியும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னோடய மதிப்பு என்ன வேணும், பி ஸ்கொயர்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஃபார்முலா எனக்கு ஸ்கொயராக மாறுதா, அப்போது இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு எனக்கு பின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது எனக்கு க்யூபை கண்டுபிடிக்கணும்னா என்ன வரணும், இந்த பி ஈக்குவல் டு பி ஸ்கொயராக மாறணும், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் இந்த மாதிரி, அதாவது வெறும் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீக்கு அப் டு கேக்கு வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண கிடைக்குதான் ஒன் க்யூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூ ப்ளஸ் அப் டு கே க்யூபோட மதிப்பு. அதனால பின்னு கொடுத்துருக்கிறதுனால எனக்கு பி ஸ்கொயர் மாற்றிக்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததை எடுத்துக்கலாம், ஒரு அரை வட்டத்தில் உள்ள கோணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, அரை வட்டம்னா ஒரு சர்க்கிள், அதில் இருக்கிற கோணம் அப்படின்னு வரும்போது நமக்கு சர்க்கிளில் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும், ஒரு பாதி சர்க்கிள் உள்ள எந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் இந்த இடம் வந்து கண்டிப்பாக 90 degrees இருக்கும், அவ்வளோதான். அப்போனா ஒரு அரை வட்டத்தில் உள்ள கோணம் எதுன்னு கேட்டால் செங்கோணம், அவ்வளோதான். சரிங்களா, சரி, அதாவது 90 degrees இருக்கும், அவ்வளோதான், அதான் அதோட பதில். எந்த மாதிரி சர்க்கிளில், அதாவது பாதி சர்க்கிளில் நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் உள்ள வரைஞ்சாலும் 90 degrees தான் இருக்கும், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பாருங்கள், Z என்பதன் பிரதிபிம்பம், அதாவது மிரர் இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஜட்டு ஜட்டாகவே வர வாய்ப்பே இல்லை, அதனால் பி வராது. அதே மாதிரி ஜட்டு என்ன வர வாய்ப்பு கிடையாது, அதனால் வராது. அப்புறம் அகே நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க, அதுவும் வராது. அப்போ எனக்கு எது தான் வர முடியும், ஜட்டோட பிம்பம் இது தான், அதாவது ஏ தான், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஜட்டோட பிம்பம் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஜட் இப்படி இருக்குன்னா நீங்கள் மிரர் இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதான் நான் வேணால் தெளிவாக வரைகிறேன், இப்படி வரைவோம். இது அப்படியே நாம் ரிவர்ஸில் வரையும் போது பார்த்தீங்கன்னா இப்படி வரைவோம், தட்ஸ் ஆல். சரி, இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். அப்போ ஏ தான் பதில். இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு கேள்வி கொடுத்துருக்காங்க என்னென்னா, 3 கிலோகிராமுக்கு 750 கிராமுக்கும் உள்ள விகிதம், 3 கிலோகிராமுக்கும் 750 கிராமுக்கும் உள்ள விகிதம், அதாவது இந்த இடத்துல 3 கிலோகிராம் அதாவது 3 kgன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இது 750 கிராம், இது வெறும் 750 கிராம். 3 கிலோகிராமில் 1 கிலோகிராமில் 1000 கிராம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ 3 கிலோகிராமில் 3000 கிராம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்புறம் இது 750 கிராம் அப்படியே இருக்குது. இதுக்கான விகிதாச்சாரம் கேட்குறாங்க. எனிகேஸ் இந்த கிராம் கிராம் அடிஞ்சிடும், அதாவது கேன்சல் ஆகிடும். அப்போ 3000 இருக்குது, இங்கே 750 இருக்குது, 750 நாலு மடங்கு தான் 3000. அப்போ இங்கே 4 மடங்கு, இங்கே 1 மடங்கு. அப்போ எனக்கு ஃபைனல் ரேஷியோ என்ன கிடைக்குது, 4:1 கிடைக்குது. சரிங்களா, 750 4 மடங்கு தான் 3000. அப்போ இது 1 மடங்கு, இது 4 மடங்கு. அப்போ 4:1, தட்ஸ் ஆல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தா எந்த ஆப்ஷன் கிடைக்கும், நமக்கு சீன்ற ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்ததாக பாருங்க, வரைபடத்தாளில் புள்ளி -3 -4 எந்த கார்பகுதியில் அமையும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நமக்கு தெரியும் இது -3 இது -4. அப்போ மைனஸ் எனக்கு இங்கே வர வேல்யூ எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே வர வேல்யூ எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி இங்கே வர வேல்யூ எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ, இங்கே வரது எல்லாம் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே வரது எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ, இங்கே வரது எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ, அதே மாதிரி இங்கே வரது எல்லாம் நெகட்டிவ் வேல்யூ. சரியா, என்ன வேணா இருக்கட்டும், புள்ளி 2 negative values, அதாவது ஃபஸ்ட்டு வர இங்கே சொல்கிறாங்க -3, -4 சொல்கிறாங்க. -3 எக்ஸோட வேல்யூ, -4 ஒய்யோட வேல்யூ. அப்போ இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அப்போது எந்த இடத்துல வந்து
வருதுன்னு கேட்டால், எந்த கார் பகுதியில் வருதுன்னு கேட்டால், இந்த பகுதியில் தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதுதான் ஆன்சரு. இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம், இது செகண்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம், இது தேர்ட் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம், இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இது மூன்றாவது பகுதி, சரியா? அப்போ மூன்றாவது கால் பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் சொல்லுவோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி, அதாவது மூன்றாம் கால் பகுதின்றது பதில், அவ்வளோதான். அடுத்ததாக பாருங்க, ஒரு எண்ணின் நான்கு மடங்குடன் பதினொன்றை கூட்டினால் 31 கிடைக்கிறது, அந்த எண் என்ன? ஒரு எண் எந்த எண்ணே தெரியாது, அதனால் அதை எண்ணுன்னு வச்சுக்கிறேன். ஒரு எண்ணின் அதுதான் எண்ணு, நான்கு மடங்குடன்னா அப்போ நாலால் பெருக்கணும், அப்போ நான்கு மடங்கு, அப்போ 4 × n, நான்காவில் பெருக்கும் போது 11 கூட்டினால், இது கூட என்ன பண்ணணும், 11 கூட்டணும், 11 கூட்டணும். அப்படி கூட்டும் போது எனக்கு கிடைக்கக்கூடியது 31, கிடைக்கக்கூடிய பதிலானது 31. அப்படியானா அந்த எண் என்ன, அந்த எண் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க, சரியா? ஸோ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிட போது, சால்வ் பண்ணாலும் கிடைக்க போது, அப்படி சால்வ் பண்ண தெரியலனா இங்கே இருக்க வேல்யூவை ஒன்று ஒன்றா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் கிடைக்க போகுது, சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 11 அந்த சைடு போகும்போது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு -11 மாறும். அப்போது 31 - 11 உங்களுக்கே தெரியும் என்ன வரும், 20 வரும். அப்போது வெறும் இங்கே எனக்கு இருக்க என்ன இருக்குது, 4n மட்டும் இருக்குது. இப்போ 4n = 20, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அடுத்த சைடு போகும்போது டிவிஷன் ஆகும். அப்போ n = என்ன வந்துடும், 20/4, விச் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், 5. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி நம்ம சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ அடுத்த கேள்வி இங்கே பாருங்க, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் கூட ஆன்சர் வரும். பாருங்களேன், இந்த 5 மட்டும்தான் எனக்கு இந்த சைடு ரைட் சைடில் 31 வர முடியும். இந்த 5 நான் விடையாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 × 5 எனக்கு என்ன வந்துடும், 20 வந்துடும். அந்த 20 இந்த 11 கூட்டும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பதில் வந்து 31. ஸோ உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் போடலான்றது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை வந்து அதாவது இதே விடுபட்ட க்வெஸ்சன்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைக்காலஜி க்வெஷ்சன்ஸ் பார்த்துட்ருக்கோம், அதில் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சனில் இன்னும் விடுபட்ட க்வெஷ்சன்ஸை வந்து நாளைக்கு நான் அந்த வீடியோஸை வெளியிடுறேன். கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களை நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.